அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப அழகான ஒரு மேடை, ஒரு பழமையும் புதுமையும் கலந்த மாதிரியான ஒரு மேடை. ரொம்ப நாள் கழிச்சு வந்து அமலா மேம் வந்து அவங்களோட புன்னகையும் அவங்களோட கிரேஸும் வந்து திருப்பி திரையில பாக்கிறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அதுவும் அவங்க அந்த ஸ்வரம் பாடின அந்த ஒரு ஷாட் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல், ரொம்ப அழகான சாங். அவங்க பாடின விதம் ரொம்ப அழகா இருந்துச்சு. டைம் டிராவல் எனக்கு ரொம்ப, நிறைய ஜானர்ஸ் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ஃபேவரட் ஜானர் எனக்கு வந்து டைம் டிராவல், சயின்ஸ் ஃபிக்ஷன், இந்த மாதிரியான திங்கில். அதுவும் டைம் டிராவலை வந்து எப்போவுமே வந்து நிறைய படங்களில் பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப பெரிய விஷயத்த உலகம் அழிய போது அதை மாற்றணுன்றதுக்காக தான் பயன்படுத்துவாங்க மோஸ்ட்லி ஹாலிவுட் மூவிஸில் நிறைய படங்கள். ஆனால் ஒரு ரொம்ப அழகான ஒரு ஒரு பாசத்தை மையமாக வச்சு அந்த டைம் டிராவலை நகர்த்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீ வந்து ஒரு ரொம்ப அழகான ஒரு ஸ்க்ரீன் பிளே ஒன்று பண்ணியிருக்காரு. ரொம்ப அவ்வளோ என்ஜாய் பண்ண முடிஞ்சது. ஒரு பாட்டு தான் வேலை பார்த்தேன். அதில் இவரோட மியூசிக்கில் வந்து பியூட்டிஃபுல், ரொம்ப அழகான மெலடி. அந்த மெலடியில் வந்து வி அந்த சாங் வந்து ஒர்க் பண்ணும்போது நிறைய டைமை பற்றி கேப்சர் பண்ண முடிஞ்சது அந்த பாட்டில். கார்த்தி ரொம்ப அழகாக பாடியிருந்தார், எக்ஸ்பெக்ட் பண்ணல நாங்கள் கார்த்தி பாட போகிறாருன்னு சொன்னோடனே சரி ஓகே அப்படின்னு. அப்புறம் அந்த பாட்டை கேட்கும்போது வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு அந்த சாங். அந்த பாட்டில் வந்து நம்ம டைம் ட்ராவலில் நிறைய பாரடாக்ஸஸ் இருக்கும், டைம் ட்ராவல் பாரடாக்ஸ்னு சொல்லி நிறைய சொல்லுவாங்க. ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு இந்த பாட்டில் வந்து நிறைய புது புது எலிமெண்ட்ஸை டைம் ட்ராவலில் கேப்சர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் ட்ரை பண்ணியிருப்போம். ஸோ இதில் வந்து ரொம்ப எனக்கு பிடிச்ச ஒரு வரி, இன்னும் நேராக காயங்களை எப்படி ஆற்ற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரி வரும். இது அவனுக்கு தெரியும் என்ன நடந்துகிட்ருக்குன்னு சொல்லிட்டு, ஆனால் அந்த காயம் இன்னும் வரலை, ஆனால் அந்த காயம் வரப்போகுதுன்னு தெரியும். அப்படி இன்னும் நேராத ஒரு காயத்தை எப்படி நான் ஆற்ற போகிறேன்னு சொல்லிட்டு கேட்குற கேள்வி. அதே மாதிரி நீங்கள் விரும்புகிற ஒரு ஒரு நபர் வந்து நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்களோ அதே இடத்துல தான் இருக்காங்க, ஆனால் காலம் உங்களை பிரித்து வச்சுருக்கு. ஸோ டிஸ்டன்ஸ்ன்றது நம்ம எப்போவுமே ஜியாகிரபிக்கல் டிஸ்டன்ஸ் தான் நம்ம எப்போவுமே பேசுவோம். இங்கேருந்து இங்கே வந்து இத்தனை மீட்டர் டிஸ்டன்ஸ், இவ்வளோ கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்னு பேசுவோம். ஆனால் ஒரே இடத்துல இருந்துக்கிட்டு டைம் வந்து ஒரு தூரமாக இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஒரே இடத்துல இருக்காங்க ஆனால் வெவ்வேறு காலகட்டத்தில் இருக்காங்கன்னு போது அந்த டைமோட டிஸ்டன்ஸை கேப்சர் பண்ணுற மாதிரியான லைன்ஸ் இதெல்லாம் வந்து இதில் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடிஞ்சு. ஸ்ரீக்கு தேங்க்ஸ். இது மாதிரி புது புது ஜானர்ஸ் நிறைய வரும்போது ரொம்ப சேலஞ்சிங்கான லைன்ஸ் எழுத முடியும், ரொம்ப டிஃப்ரெண்ட்டான விஷயங்கள் பண்ண முடியும். நாசர் சார் பெரிய ஒரு சப்போர்ட். இது மாதிரி படங்கள்லாம் வரும்போது அவரோட இது மாதிரி ஆங்கர் வந்து இப்போ இவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் வந்து ஆங்கர் பண்ணுறது வந்து ஒரு முக்கியமான ஒரு ரோல் இருக்கும். அந்த ரோல் வந்து நாசர் சார் தவிர்த்து வேறு யாரும் யோசிச்சு பார்க்க முடியல. ஸோ ரொம்ப அழகான ஒரு டீம், சர்வா, ஹரிது, அவங்க மேம் வந்து என்டையர் காஸ்ட் க்ரூ, அந்த சின்ன பசங்க, நடித்த பசங்க எல்லாருக்கும் வந்து வாழ்த்துக்கள். அண்ட் இது மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் வந்து கண்டினியூஸாக பண்ணிகிட்டு இருக்கிற ட்ரீம் ஓரியா பிக்சர்ஸ் சார் பிரபு அவர்களுக்கு பெரிய தேங்க்ஸ் தமிழ் ஃபிலிம் ஃபேன்ஸோட சார்பாக. ஏன்னா புது புது ஜானர்ஸ் எப்பவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருக்கிற ஃபேன்ஸ்க்கு வந்து ரொம்ப அழகான படங்கள் தொடர்ந்து புதுமுகங்கள் வச்சுக்கிட்டு நீங்கள் கொடுத்துட்ருக்கீங்க. ஸ்ரீ என்டையர் டீமுக்கு வாழ்த்துக்கள், நன்றி, வணக்கம்.